இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஃபர்ஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன பார்க்க போறோம். ஒரு சிஸ்டம்க்கு வந்து நம்ம ஆர்டிபிஷியலாம் இன்டெலிஜென்ஸை ஃபீட் பண்றது தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஆர்டிபிஷியல் ஃபுட், ஆர்டிபிஷியல் மெடிசன், அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சிஸ்டமை தன்னை திங்க் பண்ற கூடிய கெப்பாசிட்டியை நம்மளுக்கு அதுக்கு ஃபீட் பண்ண போறோம். எது மூலியமானா ப்ரோக்ராமிங். ஒரு 20 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 2000ல் பீப்புள் வந்து இன்டர்நெட் ரொம்ப லெஸ்ஸாக யூஸ் பண்ணாங்க. அதனால அது மூலியமா டேட்டாஸ் ஜென்ரேட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. பட் நவ் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து இன்டர்நெட் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால டேட்டாஸ் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகுது. வி ஆர் கிவிங் அவர் டேட்டா டு கூகுள், ஃபேஸ்புக், இதேமாரி நிறைய சோஷியல் மீடியாவுக்கு நம்ம டேட்டா கொடுக்குறோம். அதனால ஒரு நாளைக்கு 2.5 பைட்ஸ் டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகுது. இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் ஏஐ ப்ரோக்ராம்லாம் டெவலப் ஆகிட்டே வருது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான கேம் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் கண்டுபிடிச்சாங்க. என்ன கேம் பார்த்தீங்கன்னா, கோ கேம். இதில் வந்து எவ்வளோ பாசிபிள் மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா 10^172 மூவ்ஸ் இருக்குது. லைக் செஸ் காயின் மூவ் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ ப்ரோக்ராம் வந்து டெவலப் பண்ணாங்க இந்த கேமுக்காக. யார் டெவலப் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்னா டீப் மைண்ட்ன்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆல்ஃபா கோன்ற ஏஐ ப்ரோக்ராமை டெவலப் பண்ணாங்க. எப்போனா 15th March 2016. இந்த ஏஐ ப்ரோக்ராம் வந்து ஆல்ஃபா கோன்றது 18 times வேர்ல்ட் சாம்பியனான லீ ஷெடால் என்றவங்களை தோக்கடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நிறையா ஏஐ ப்ரோக்ராமுக்கு வந்து வீடியோஸ், இந்த கேம் விளையாண்ட வீடியோஸ் ட்ரெயின் பண்ணியும் அதேமாரி மற்றவங்க கூட ஹியூமன்ஸ் கூட விளையாடியோ அந்த ஏஐ ப்ரோக்ராம் வந்து எப்படி இந்த கேமை விளையாடணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குன்னு அதுவாகவே லேர்ன் பண்ணி கற்றுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால இந்த வேர்ல்ட் சாம்பியனை இது வந்து தோக்கடிச்சிருக்கு. இதை வந்து ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 technology இருக்கு. ஒன்று வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் நியூரல் நெட்ஒர்க். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மிஷின் லேர்னிங்னா என்ன, நியூரல் நெட்ஒர்க்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு டேட்டாவை கொடுப்போம் இன்புட், தட் மீன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளே மேனுவலாக வந்து ஒரு என்ன சொல்றதுனா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அந்த டேட்டாலேருந்து, அதுவும் நம்மளே தான் கொடுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஃபர்ஸ்ட் இப்போ ஆப்பிள், பனானா என்கிட்ட ரெண்டுமே இருக்கு. இதுவும் 100 இருக்கு, அதுவும் 100 இருக்கு. இது மிக்ஸ் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து ஒரு ஏஐ ப்ரோக்ராம் டெவலப் பண்ணும். என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டுத்தையுமே வந்து பிரித்து தரணும், ஆப்பிள் தனியாகவும் பனானா தனியாகவும். அப்போ இதில் என்ன ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆர்ட்னஸும் கலரும் நம்ம சொல்லிடுவோம். எப்படி சொல்லிடுவோம்னா நம்மளே கொடுத்துருவோம் மேனுவலா. ஆப்பிள்னா வந்து ரெட் கலர்ல இருக்கும், பனானா வந்து இது ஹெல்லோ கலராக இருக்கும், அண்ட் தென் ஹார்ட்னஸ் ஆப்பிள் வந்து ரஃபாக இருக்கும், பனானா வந்து சாஃப்டாக இருக்கும் ரொம்ப அப்படின்னு நம்மளே சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் அந்த ஏஐ ப்ரோக்ராம் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். நிறைய வந்து லிஸ்ட் ஆஃப் இதேமாரி ஆப்பிள்ஸும் பனானாஸும் அதை வந்து கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிக்கும். ஓ இந்த கலர் இருந்தால் இது ஆப்பிள், அதேமாரி இந்த கலர் இருந்தால் இது பனானா, அதேமாரி ஹார்ட்னஸை பொறுத்து அது கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சுட்டே இருக்கும். சப்போஸ் இதுவே வந்து நம்ம ஒரு செவ்வாழை பழம் போய் அதுக்கிட்ட கொடுத்தோன்னா அது கலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெட்டாக இருக்கும். அப்போ அந்த ஏ என்ன பண்ணும், ஓ இது ரெட்டாக இருக்குது அதனால இது ஆப்பிள்னு கிளாஸிஃபை பண்ணும். ஆனால் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பார்க்கும்போது ஹார்ட்னஸ், ஓ ஆனால் இது சாஃப்டாக இருக்கே அப்படின்னு அந்த ஏஐ வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும். எப்படின்னா இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது இந்த ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில், ஒன்று வந்து ஹார்ட்னஸ் அண்ட் தென் வந்து கலர். இந்த ரெண்டு டேர்மும் தான் கம்ப்யூட்டரில் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெயிட் ஃபேக்டரை வச்சு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் அது கிளாஸிஃபை பண்ணிக்கும். ஹார்ட்னஸும் கலர் ஒன்றுத்த மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, ரெண்டுமே பார்க்கணும். இதேமாரி அது லேர்ன் பண்ணி ஆரம்பிச்சிட்டோன்னே அது கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓ இது வந்து பனானாவோட ஒரு டைப் தான் அப்படின்ட்டு அது பனானான்ட்டு கெஸ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரைனிங் டேட்டாவை நம்ம கொடுப்போம், அதுக்கப்புறம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிடுவோம். நம்மளே இப்படிலாம் இருக்கணும் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மாடல் அதுவே ஒரு டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணி இப்படிலாம் இருந்தால் இது கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ஒரு ரா டேட்டாவாக இன்புட் கொடுத்தாலும் அது கரெக்டாக கெஸ் பண்ணிடும், இதுதான் ஆப்பிள், இதுதான் பனானா அப்படின்றது. இது வந்து மிஷின் லேர்னிங். இதுவே வந்து நெக்ஸ்ட் ஒன் நியூரல் நெட்ஒர்க். பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா டீப் லேர்னிங், நியூரல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கு. எப்படின்னா இதில் வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு நேம் மட்டும் சொல்லிடுவோம், இதுதான் ஆப்பிள், இதுதான் பனானா அப்படின்னு சொல்லிடுவோம். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், எப்படி இது ஆப்பிள்னு சொல்கிறாங்க, எப்படி இதை பனானான்னு சொல்கிறாங்க, அதே ஒரு அல்காரிதமாக டெவலப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக அவங்க கிளாஸிஃபை பண்ணி அவுட்புட் கொடுத்துருவோம், இது ஆப்பிள், இது பனானான்ட்டு. இது வந்து தானாகவே லேர்ன் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங்கில் வந்து நம்மளே ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அந்த ஆர்ட்னஸ் கலர். இதுவே வந்து டீப் லேர்னிங்கில் வந்து நம்ம அதை சொல்ல மாட்டோம் ஆர்ட்னஸ் கலர்லாம், அதுவே வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கணும். ஓ இப்படிலாம் இருந்தால் இதுதான் ஆப்பிள், இப்படிலாம் இருந்தால் இதுதான் பனானா. இதுதான் வந்து டீப் லேர்னிங்.